வணக்கம். புதிய தலைமுறையின் நிமிட செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இனி முக்கிய நிகழ்வுகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். பொங்கல் விடுமுறை முடிந்து மக்கள் மீண்டும் சென்னை திரும்பியதால் சிங்கப்பெருமாள் கோவில், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். தற்போது விடுமுறை முடிந்ததை அடுத்து அவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். இதன் காரணமாக நேற்று இரவு சிங்கப்பெருமாள் கோவிலிலிருந்து பெருங்களத்தூர் வரை பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பெருங்களத்தூர் பகுதியில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பேருந்துகள் மட்டுமின்றி கார்களிலும் அதிகமானோர் சென்னையை நோக்கி செல்வதை காண முடிந்தது. போக்குவரத்து சீர் செய்து நெரிசலை தவிர்க்கும் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டனர். ராமராஜ்யத்தை நோக்கி நம் பாரதம் சென்று கொண்டிருக்கையில் கம்பரின் பெருமையை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தேரழந்தூர் கிராமத்தில் உள்ள கம்பர் கூட்டத்தில் அயோத்தி ராமனும் தமிழ் கம்பனும் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, பழமை வாய்ந்த தமிழ் இலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, அகநானூறு அனைத்திலும் ராமரின் புகழ் ஒலித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். நமது அரசியல் அடிநாதம் ராமராஜ்ய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று தெரிவித்தார். ராமராஜ்யத்தை நோக்கி நம் பாரதம் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் கம்பரின் பெருமையை நிலைநாட்டுவது அவசியம் என ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக கோப்புகள் மூன்றாம் பாகத்துக்கான ஆடியோவை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட நிலையில் இத்துடன் இது முடியப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுகவினர் மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திமுக கோப்புகள் என்ற பெயரில் ஊழல்கள் என குறிப்பிடப்பட்டு பட்டியல்களை வெளியிட்டு வருகிறார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு நாளில் திமுக கோப்புகள் முதல் பாகத்தை அண்ணாமலை வெளியிட்டார். இதையடுத்து திமுக கோப்புகள் மூன்றாம் பாகத்தை ஆடியோ வடிவில் அண்ணாமலை இரு நாட்களுக்கு முன்பு வெளியிட்டார். அதில் திமுக எம்பி டி ஆர் பாலு மற்றும் தமிழக உளவுத்துறை முன்னாள் தலைவர் ஜாஃபர் சேத் இடையில் நடைபெற்ற தொலைபேசி உரையாடல்கள் என்ற பெயரில் ஆடியோ இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் தற்போது திமுக எம்பி ஆர் ஆசா மற்றும் தமிழக உளவுத்துறை முன்னாள் தலைவர் ஜாஃபர் சேத் இடையில் நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் என ஒரு ஆடியோவை அண்ணாமலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் 2G வழக்கு குறித்த சிபிஐ விசாரணையை திமுக எவ்வாறு கையாண்டது என்பது குறித்த ரகசியத்தை அமலப்படுத்தி வருகிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நாளை தொடங்க உள்ள நிலையில் சென்னை பெரியமேட்டில் தொடக்க விழா நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் உதயநிதி, வெளிமாநிலங்களில் வரும் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமர் மோடி நாளை தமிழகம் வரவிருப்பதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்க நாளை பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். மேலும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்று அவர் வழிபட உள்ளார். மேலும் சில நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் திருச்சி மாநகரில் வருகிற 20ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வருகையை ஒட்டி பாதுகாப்புக்காக ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாகவும் மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீது ஈரானின் தாக்குதல் தற்காப்பு நடவடிக்கை என இந்தியா கருத்து தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்ததுடன் இதனால் இந்தியா ஈரான் இடையேயான உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் இந்தியாவை பொறுத்தவரையில் பயங்கரவாதத்தை சிறிதளவும் ஏற்றுக்கொள்ளாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் ஜெய்ஷ் உல் அடல் பயங்கரவாத குழுவினரை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. சமீபத்தில் சிஸ்தன் பலுசிஸ்தான் மாகாணத்தில் நடந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ் உல் அடல் பயங்கரவாத குழுவே காரணம் என்று தெரியவந்த நிலையில் அதற்கான பதிலடி ஈரான் அரசு கூறியுள்ளது.
ஈரான் தற்காப்புக்காக பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிவதாக கருத்து தெரிவித்துள்ளது. மும்பை விமான நிலையத்தில் ஓடு பாதையில் அமர்ந்து விமான பயணிகள் உணவருந்திய விவகாரத்தில் இண்டியோ விமான நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பயணிகளை முறையாக கையாள தவறியதற்காக இண்டியோ விமான நிறுவனத்திற்கு 1,20,00,000 ரூபாயை சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் அபராதமாக விதித்துள்ளது. அதே சமயம் மும்பை விமான நிலையத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் 90,00,000 ரூபாயை அபராதமாக விதித்துள்ளது. கடும் பனிமூட்டம் காரணமாக கோவாவில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட இண்டிகோ பயணிகள் விமானம் மும்பைக்கு திருப்பிவிடப்பட்டது. மும்பையில் விமானம் தர இறங்கியதும் விமான பயணிகள் ஓடுபாதைக்கு அருகே உள்ள பகுதியில் அமர்ந்து உணவருந்தினர். இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் இண்டிகோ விமான நிறுவனம் மும்பை விமான நிலையம் மீது புகார் எழுந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி இண்டிகோ விமான நிறுவனம் மற்றும் மும்பை விமான நிலையத்திற்கு சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆந்திராவில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயியை சிறுத்தை ஒன்று தாக்கிய சம்பவம் கிராம மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. அனந்தபுரம் மாவட்டம் கல்யாணதுர்க்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமு. விவசாயியான அவர் தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த சிறுத்தை ஒன்று விவசாயி ராமுவை தாக்கியது. அவரது அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த சக விவசாயிகள் சிறுத்தையை விரட்டிவிட்டு படுகாயமடைந்த ராமுவை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். சிறுத்தை நடமாட்டத்தால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் அசம்பாவிதம் நடைபெறும் முன்பு அதனை பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தளங்களில் பொதுமக்கள் பொழுதை கழித்தனர். சென்னை அடுத்த வண்டலூர் பூங்காவில் குவிந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வன உயிரினங்களை குடும்பத்தினரோடு இணைந்து பார்த்து மகிழ்ந்தனர். பார்வையாளர்களின் வருகையொட்டி பூங்கா நிர்வாகம் சார்பிலும் காவல்துறையினர் சார்பிலும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதேபோல் தேனியில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான மேகமலையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் 40 அடி உயரத்திலிருந்து கொட்டும் அருவியில் குடும்பத்தினரோடு குளித்து மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு கோட்டையிலும் காணும் பொங்கல் களை கட்டியது. அங்கு குவிந்த சுற்றுலா பயணிகள் பரதம், ஆடல், பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். காணும் பொங்கலையொட்டி போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி புதுச்சேரியில் உள்ள சுற்றுலா தளங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, சுண்ணாம்பாறு படகு குழாம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குடும்பத்தினர் நண்பர்களோடு இணைந்து பொங்கல் விடுமுறையை உற்சாகமாக கொண்டாடினர். கடற்கரைகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடலில் யாரும் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என காவல்துறையினர் பொதுமக்களை அறிவுறுத்தி அனுப்பி வைத்ததோடு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நகரின் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக காவல்துறை மற்றும் அரசு தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்தில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நியூயார்க், வாஷிங்டன் டிசி உள்ளிட்ட பெருநகரங்களிலும் கடும் பனிப்பொழிவு நிகழ்கிறது. இதனால் சாலைகள், வீடுகள் என நகர் முழுவதும் வெண்ணிற போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. சாலையில் அதிக அளவு பனி தேங்கியிருப்பதால் போக்குவரத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே சாலைகளில் படர்ந்துள்ள பனியை அகற்றும் பணியில் அதற்கான பிரத்யேக வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. மலைப்புல் குவிந்து கிடக்கும் பனியை அகற்றும் வீடியோவையும் நியூயார்க் நகர நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் தொழிற்சாலை ஒன்றில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சக்தி என்ற பகுதியில் செயல்படும் பாலிஸ்டர் ஃபைபர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேல் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் வெடி விபத்து நிகழ்ந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
வெடி விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை தெரியவில்லை. ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் பரவிய நிலையில் அதனை ஆளுநர் மறுத்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் 2 சூப்பர் ஓவர்கள் நடத்தப்பட்டு இந்தியா திரில் வெற்றி பெற்றது. பெங்களூரு மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி நிர்ணயித்த 212 ரன்கள் இலக்கை நோக்கி ஆப்கானிஸ்தான் அணி களமிறங்கியது. இறுதியில் இரு அணிகளின் ஸ்கோரும் சமமானதால் வெற்றியை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் 16 ரன்கள் எடுக்க இந்தியாவும் 16 ரன்கள் எடுத்து சூப்பர் ஓவரும் சமனானது. மீண்டும் இரண்டாவது முறையாக சூப்பர் ஓவர் நடத்தப்பட்டது. இதில் இந்தியா 11 ரன்கள் எடுக்க ஆப்கானிஸ்தான் 1 ரன் மட்டுமே எடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை தழுவியது. மூன்றாவது T20 போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்தியா தொடரை முழுமையாக கைப்பற்றியது. ஆட்ட நாயகனாக ரோஹித் சர்மாவும் தொடர் நாயகனாக சிவம் துபேவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்காக சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 48 பிரம்மாண்ட கதவுகள் தயாராகியுள்ளன. மாமல்லபுரம் அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் பயின்ற மரச்சிற்ப கலைஞர் ரமேஷ் தலைமையில் 50 மேற்பட்ட கலைஞர்கள் கதவுகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். முழுவதும் தேக்கு மரங்களில் இந்த கதவுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மாமல்லபுரம் அடுத்த பெருமாளேரி பகுதியில் உள்ள மானசா சிற்பக்கலை கூடத்தில் ஒரு பகுதியாகவும் அயோத்தியில் ஒரு பகுதியாகவும் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் உள்ள பலாஷா காடுகளிலிருந்து பிரத்யேகமாக தேக்கு மரங்கள் கொண்டுவரப்பட்டு கதவுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வாயிலுக்கும் ஒவ்வொரு விதமாக கதவுகள் தயார் செய்யப்பட்டுள்ளன என்கிறார் மரச்சொற்ப கலைஞர் ரமேஷ். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலாஷா காடுகள் உள்ள பலாஷா தேக்கு வன இலாகா மூலியமா அவங்க வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கான சரியான மரங்களை நல்ல ஒரு நீடித்து உழைக்கக்கூடிய பெரிய மரங்கள் எல்லாம் நாங்கள் போய் தேர்வு பண்ணி அந்த மரத்தை அறுத்து அதை பக்குவப்படுத்தி அயோத்திக்கு கொண்டு வந்து அங்கே வச்சு நாங்கள் அந்த வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சோம். அதில் உள்ள சிறு சிறு மாடல் வேலைகளெல்லாம் வந்து எனது மாமல்லபுரம் சிற்பக்கூடத்திலே செஞ்சு அதை இங்கேருந்து நாங்கள் அணி கொண்டு போய் ஆளுகள் அங்கே கொண்டு போய் வேலை செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதுனால சில மாடல்களை இங்கே செஞ்சு கொண்டு போனோம். எல்லாமே இங்கேருந்து தான் செஞ்சு அனுப்பணும் அந்த மாடல்கள்லாம். கதவுகளுக்கு வேறு நிறுவனம் சார்பில் செப்பு தகடுகள் பொருத்தி தங்க முலாம் பூசப்பட்டுள்ளன. ராமர் சிலையை கற்பகிரகத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டு செல்லக்கூடிய சிறிய பல்லாக்கையும் இந்த குழுவினரே செய்து கொடுத்துள்ளனர். வண்டலூர் பூங்காவிற்கு பொங்கல் விடுமுறை நாட்களில் 76,000 நபர்கள் சுற்றி பார்க்க வந்திருப்பதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் பொங்கல் விடுமுறையின் அனைத்து நாட்களிலும் வண்டலூர் உயிரியல் பூங்கா செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தொடர் விடுமுறை என்பதால் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி நேற்று ஒரு நாளில் மட்டும் 24,000 நபர்கள் வருகை தந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் கூறியுள்ளது. கடந்த 5 நாட்களில் 76,000 நபர்கள் வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கூட்டம் குறைவு என கூறப்படுகிறது. நுழைவு கட்டணம் 200 ரூபாயாக வசூலிக்கப்படுவதால் பூங்காவுக்கு செல்வதை மக்கள் குறைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி காரைக்காலில் நடத்தப்பட்ட கார்னிவல் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 4 நாட்கள் கார்னிவல் நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியாவின் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனை காண காரைக்கால் மட்டுமின்றி புதுச்சேரி, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் வருகை தந்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆண்ட்ரியாவுக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டினார். இன்றும் கார்னிவல் திருவிழா நடைபெறவுள்ளதால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை அருகே நடைபெற்ற முயல்விடும் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். நல்லூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் சுமார் 50 ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக இந்த முயல்விடும் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் முயல்விடும் திருவிழா வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு அம்மன் சிலை மற்றும் முயலுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை முயல் முகத்தில் விழிக்கச் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். வழிபாட்டிற்கு பிறகு முயல் அருகில் உள்ள கரும்பு காட்டில் விடப்பட்டது.
இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தருமபுரி அருகே நடைபெற்ற சாப்பாட்டு ராணி சாப்பாட்டு ராமன் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முக்கல் நாயக்கல்பட்டி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. ஓட்டப்பந்தயம், இசை நாற்காலி, கயிறு இழுத்தல், கபடி, வழுக்கு மரம் ஏறுதல், உரியடித்தல் உள்ளிட்ட போட்டிகளில் ஆண்கள் பெண்கள் என பலரும் கலந்து கொண்டு விளையாடினர். குறிப்பாக குறைந்த நேரத்தில் சிக்கன் பிரியாணி, 1 கிலோ சிக்கன் சாப்பிடும் போட்டி பலரையும் கவர்ந்தது. போட்டியில் 4 இளைஞர்கள் மற்றும் 2 பெண்கள் வெற்றி பெற்று சாப்பாட்டு ராமன் சாப்பாட்டு ராணி பட்டத்தை பெற்றனர். மேலும் 2 நிமிடத்தில் 2 லிட்டர் குளிர்பானம் குடிக்கும் போட்டி, செங்கல் தொங்குவிடும் போட்டிகளும் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். திண்டுக்கல் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மனைவியை கணவன் தூக்கும் வினோத போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வேடச்சந்தூர் அடுத்த நடுப்பட்டி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவருக்கும் தனித்தனியாக பல போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மனைவியை கணவன்மார்கள் நீண்ட நேரம் தூக்கி வைக்கும் போட்டி நடந்தது. தம்பதிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக திரைப்பட பாடல்கள் ஒலிக்கப்பட்டன. இந்த போட்டியில் தனியார் வங்கி மேலாளரான கார்த்தி தனது மனைவி சௌடீஸ்வரியை நீண்ட நேரம் தூக்கி வெற்றியை தட்டிச் சென்றார். வெற்றி பெற்ற தம்பதிக்கு பரிசு வழங்கப்பட்ட நிலையில் கணவனை மனைவி முத்தமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. பெல்ஜியம் நாட்டில் பனிப்பொழிவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகள் முழுவதும் வெண்மை நிறமாக காட்சியளிக்கின்றன. இதனை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்றனர். குறிப்பாக ராயல் பார்க் பகுதியில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் பனிப்பொழிவை ரசிப்பதற்காக வருகை தந்துள்ளனர். அதே நேரத்தில் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு பனிப்பொழிவு இருப்பதால் சாலைகளில் வாகனங்களை இயக்குவது கடினமாகியுள்ளது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். பாங்காக் நகருக்கு வடக்கு பகுதியில் உள்ள சூபன்புரி எனும் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வந்துள்ளது. இதில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பட்டாசுகள் வெடித்தது, கட்டடமே சுக்குநூறாக உடைந்து போனது. இதில் பணியாற்றிய 20 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் பலரின் உடல்கள் கிடைக்கவில்லை. அதன் அருகேயும் யாரும் உயிருடனோ காயமடைந்தோ கண்டுபிடிக்கவில்லை. இதன் காரணமாக அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்று கருதுவதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்துக்கான காரணம், பட்டாசு ஆலையில் எத்தனை பேர் அன்று பணியில் இருந்தனர் என்பது குறித்த விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். டாடா ஸ்டீல் செஸ் தொடரில் உலக சாம்பியனை உழுத்தி இந்திய வீரர் பிரக்ஞானந்தா இந்திய செஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். நெதர்லாந்து நாட்டின் விஜிக் ஆன்ஜி நகரில் டாடா ஸ்டீல் செஸ் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் 4வது போட்டியில் உலக செஸ் சாம்பியனான டெங் லரேனை இந்தியாவில் இளம் செஸ் வீரரான பிரக்ஞானந்தா எதிர்கொண்டார். கருப்பு நிற காயின்களுடன் விளையாடிய பிரக்ஞானந்தா தனது 62வது நகர்வில் டெங் லைரனை உழுத்தினார். இதனையடுத்து இந்த செஸ் தொடரில் 2.5 புள்ளிகளுடன் 3வது இடத்திற்கு பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்திய செஸ் வீரரும் 5 முறை உலக சாம்பியனுமான விஸ்வநாதன் ஆனந்தின் சாதனையை முறியடித்து இந்திய செஸ் வீரர்களின் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். ஜெய 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 ஹே திரைப்படத்தின் இயக்குநர் விபின் தாசின் இயக்கத்தில் உருவாகியுள்ள புதிய படத்தின் முதல் பார்வை வெளியிடப்பட்டுள்ளது. குருவாயூர் அம்பல நடையில் என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் படத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்களுக்கு பின்னால் குருவாயூர் கோயில் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. குடும்ப திரைப்படமாக திருமணத்தை மையமாக உருவாக்கப்பட்டுள்ள இப்படத்தில் பிருத்திவிராஜ், நிக்கிலா, பசில் ஜோசப், அனஸ்வரா ஆகியோர் நடித்துள்ளனர். தமிழ் திரைப்பட நடிகரான யோகி பாபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தீபு பிரதீப் திரைக்கதை அமைத்துள்ளார். அன்கிட் மேனன் இசையமைக்க உள்ளார்.
ரவி நீராஜ் ஒளிப்பதிவு செய்து வரும் நிலையில் ஜான் குட்டி படத்தொகுப்பு செய்ய உள்ளார். குருவாயூர் அம்பல நடையில் திரைப்படம் ஏப்ரல் மாதத்தில் வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்திய ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 20 ஓவர் போட்டியில் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. சர்வதேச கிரிக்கெட்டில் 2 சூப்பர் ஓவர்கள் ஒரே போட்டியில் நடத்தப்பட்ட நிகழ்வாக மாறியுள்ளது இந்திய ஆப்கானிஸ்தான் இடையிலான 3வது T20 போட்டி. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா சதம் விளாசியதன் மூலமாக சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக T20 சதங்கள் விளாசிய வீரராக அவர் உருவெடுத்துள்ளார். அவருக்கு இது 5வது சதமாகும். அதேபோல் 20வது ஓவரில் அதிக ரன்கள் எடுத்த அணியாக இந்தியா சாதனை படைத்திருக்கிறது. 20வது ஓவரில் 36 ரன்களை ரோஹித் மற்றும் ரிங்கு சிங் சேர்ந்து விளாசினர். இத்துடன் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக டக்அவுட்டான இந்திய வீரர்கள் பட்டியலில் 34 முறை டக்அவுட்டான சச்சினை விராட் கோலி முந்தியுள்ளார். சர்வதேச T20 முதல் முறையாக அவர் கோல்டன் டக்அவுட் ஆகியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் அடுத்த பாம்பனைச் சேர்ந்த 18 மீனவர்களை வரும் 31ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 90க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்போது தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே தாழ்வுபாடு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி பிடித்ததாக கூறி 18 மீனவர்களை கைது செய்து மன்னார் தாழ்வுபாடு கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து அவர்களுக்கு முதல்கட்ட மருத்துவ சிகிச்சை அளித்த பிறகு 18 மீனவர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களை வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். கடந்த 1 வார காலத்தில் 40 தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் மாவட்டம் மரவனத்தம் அருகே அனுமதியின்றி பாஜக கொடியேற்றிய 4 பேரை 15 நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மரவனத்தம் பகுதியில் அனுமதியின்றி பாஜக கொடி ஏற்றப்பட்டது குறித்து அதே பகுதியைச் சேர்ந்த அகஸ்டின் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து நேரில் ஆய்வு மேற்கொண்ட காவல்துறையினர் பாஜக மாவட்ட தலைவர் செல்வராஜ், மணிகண்டன், வெங்கடேசன், சுரேஷ் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். அவர்கள் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் விசாரணையில் இருந்த 4 பேரும் பெரம்பலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 15 நாட்கள் காவலில் வைக்க உத்தரவிட்டது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் கார் தீப்பற்றி எரிந்ததால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூரைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவர் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பாலத்தில் காரில் குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரில் இருந்து புகை வெளியேறியதால் ஓட்டுநர் மணிகண்டன் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு அனைவரையும் இறங்க வைத்துள்ளார். இதனையடுத்து கார் தீப்பற்றி எரிய தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கிரேன் உதவியுடன் கார் அப்புறப்படுத்தப்பட்டது. எனினும் கார் தீப்பிடித்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் பேருந்திலிருந்து கீழே விழுந்த சிறுவன் உயிரிழந்த நிலையில் நடத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த விஷால் என்ற 14 வயது சிறுவன் ஓடும் பேருந்திலிருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார். அரசு பேருந்தின் நடத்துனர்தான் அந்த சிறுவனை தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினரிடம் விஷாலின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் அதனை ஏற்காததால் வழக்கறிஞர் மூலம் புகார் அளித்தனர். இதனிடையே சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தார். இதனையடுத்து அந்த பேருந்தின் நடத்துனர் அன்பழகன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பேருந்தின் ஓட்டுநர் தலைமறைவாக உள்ளார். இறங்கி திரும்பி பார்க்குறக்குள்ளே அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்தோன்னே அவனை போய் தூக்குறக்குள்ள பஸ்ஸில் இருக்கவங்க வந்து எல்லோரும் கண்டக்டரை போய் அடித்தாங்க. அடிக்கும் போது தான் தெரியும் கண்டக்டர் தான் தள்ளி விட்டுருக்காரு. எப்படி தெரியும்னா கையில் தட்டி மாதிரி இடித்து தள்ளி விட்டாங்க. அப்படின்னு உள்ள இருக்கவங்க தான் சொல்லி அடித்தாங்க. பேசலேருந்து திருப்பி அதே தான் பேசினேங்கிறாங்க. அந்த ஒரு அவர் மேலே ஒரு கேஸை போட மாட்டுறாங்க. நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் எங்களோட அட்வொகேட் வந்து பேசி லாஸ்ட்டாக எஃப்ஐஆர் போட்டு ஒரு இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எதுவும் நடவடிக்கை எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் நம்ம லேடிஸ்லாம் எல்லாம் வந்து மறியல் பண்ணுற மூமெண்ட்டு போனோடனே தான் அவங்க அந்த ஆக்ஷனே எடுத்தாங்க. மேல் இடத்துலேருந்து போனோடனே எஃப்ஐஆரே கையில் போட்டாங்க.
புதுச்சேரி ஆரோவில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியினை ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குயிலாபாளையம் கிராமத்தில் உள்ள எல்லை பிடாரியம்மன் கோயில் திடலில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கண்களை கவரும் வகையில் அலங்கரித்து அழைத்து வரப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் சிறுவர்கள் உற்சாகமாக விரட்டினர். எல்லை பிடாரியம்மன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பழங்களை கோயில் நிர்வாகிகள் வீச அதனை அங்கிருந்த மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்தனர். விவசாயிகளும் தங்களது விளைநிலத்தில் விளைந்த பொருட்களை சூறை விட்டும் மகிழ்ந்தனர். ஆரோவில் கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலையில் பங்கேற்று உள்ளூர் மக்களுடன் இணைந்து பொங்கலிட்டு உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவில் வருஷாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் நடை திறக்கப்பட்டு திருவணங்கல் பூஜை, கணபதி ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மங்கள இசையுடன் தேவார திருமந்திரங்கள் முழங்க தீர்த்த குடங்களுடன் சிவாச்சாரியர்கள் கோவில் சுற்றுப்பிரகாரம் வழியாக வலம் வந்தனர். சுவாமி, அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர் மற்றும் கோபுர கலசங்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 10 ரூபாய் நாணயத்திற்கு பிரியாணி கிடைக்கும் என்ற விளம்பரத்தை பார்த்து கடை முன் குவிந்தவர்கள் உணவு காலியானதால் கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காணும் பொங்கலையொட்டி புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் 10 ரூபாய் நாணயத்திற்கு பிரியாணி வழங்கப்படும் என விளம்பரப்படுத்தி இருந்தனர். அதனை பார்த்து ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மதியம் 12:30 மணியளவில் 10 ரூபாய் நாணயம் பெற்றுக்கொண்டு உணவகத்தினர் பிரியாணி வழங்க தொடங்கினர். ஏராளமானோர் குவிந்திருந்ததால் காத்திருந்த பாதி நபர்களுக்கு கூட பிரியாணி கிடைக்கவில்லை. நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்கள் உணவக ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அங்கு வந்த காவல்துறையினர் அனைவரையும் அப்புறப்படுத்தி பிரச்சனையை கட்டுப்படுத்தினர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பெண் ஒருவர் கைகள் கட்டப்பட்டு சடலமாக கிடந்த சம்பவத்தில் காவல்துறையினர் 3 பேரை கைது செய்துள்ளனர். இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த சுமதி என்பவர் 10 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து தற்காலிக கிராமப்புற உதவியாளராக பணியாற்றி வந்துள்ளார். காலையில் நெடுநேரமாகியும் சுமதி வீட்டை விட்டு வெளியே வராததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வீட்டில் சென்று பார்த்துள்ளனர். அப்போது உடலில் ஆங்காங்கே வெட்டு காயங்களுடன் மர்மமான முறையில் சுமதி உயிரிழந்து சடலமாக கிடந்ததை கண்ட அவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடயவியல் துறை உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து காவல்துறை விசாரணையில் சுமதியின் தம்பியின் மனைவி இந்திரகுமாரி, இந்திரகுமாரியின் தம்பி அரவிந்த் மற்றும் அவரது நண்பர் சக்தி ஆகியோர் இணைந்து கொலை செய்தது தெரியவந்தது. ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றி வரும் சுமதியின் தம்பி மனைவி இந்திரகுமாரி திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்ததாகவும் அதனால் சுமதி அவரை கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அரவிந்த் அவரது நண்பர் சக்தியுடன் சென்று கொலை செய்துள்ளார். இதனையடுத்து இந்திரகுமாரி, அரவிந்த், சக்தி ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முன்னாள் முதல்வர் MGRின் புகைப்படத்திற்கு பதிலாக நடிகர் அரவிந்த் சாமி புகைப்படம் இடம்பெற்றதால் பேசு பொருளானது. மாதனூர் ஒன்றியம் கீழ்மிட்டாளம் கிளை கழகம் சார்பில் முன்னாள் முதல்வர் MGRின் 107வது பிறந்தநாள் விழா கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த பிளெக்ஸ் பேனரில் MGR புகைப்படத்திற்கு பதிலாக ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு படமான தலைவி படத்தில் MGR கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் அரவிந்த் சாமியின் புகைப்படம் அதில் இடம்பெற்றுள்ளது. இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானதால் உடனடியாக அதிமுகவினர் நடிகரின் புகைப்படத்தை அகற்றி MGRின் புகைப்படத்தை ஒட்டியுள்ளனர். தெலங்கானாவில் பொங்கல் விழாவின் போது கோலாட்டம் ஆடிக்கொண்டிருந்த போதே பெண் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார்.
கரீம்நகர் மாவட்டத்தில் உள்ள கல்வாள கிராமத்தில் நடைபெற்ற மகர சங்கராந்தி நிகழ்ச்சியில் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கோலாட்டம் ஆடினர். அப்போது 40 வயதான ராஜாமணி என்ற பெண் நடனமாடிக்கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்தார். அவரை உறவினர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ராஜாமணி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மாரடைப்பு காரணமாக அவர் இறந்தது மருத்துவ சிகிச்சையில் தெரியவந்துள்ளது. கோலாட்டம் ஆடிக்கொண்டிருந்த போதே பெண் ஒருவர் மயங்கி விழுந்து இறந்தது அந்த பகுதியினரை சோகமடைய செய்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் ஒரே வாரத்தில் சட்டவிரோதமாக குடியேறிய 18,000 மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சவுதி அரேபிய உள்துறை அமைச்சகம் விடுத்துள்ள எச்சரிக்கை பதிவில், நாட்டில் சட்டவிரோதமாக நுழையும் ஊடுருவல்காரர்களுக்கு உதவும் நபர்களுக்கு அதிகபட்சமாக 15 சிறை தண்டனையும் இந்திய மதிப்பில் சுமார் 2 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. மேலும் ஊடுருவல்காரர்களுக்கு வசதியாக பயன்படுத்தப்பட்ட போக்குவரத்து வாகனங்கள் குடியிருப்புகளும் பறிமுதல் செய்யப்பட்டு உதவிய நபர்களின் பெயர் பலகை அனைவருக்கும் தெரியும் வகையில் வெளியிடப்படும் என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளது. சாம்சங் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களுடன் கூடிய புதிய ஸ்மார்ட் போன் சீரீஸை அறிமுகம் செய்துள்ளது. அந்த நிறுவனத்தின் உயர்தர செல்போனான கேலக்சி எஸ் சீரீஸின் புதிய 3 போன்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. கேலக்சி S24, கேலக்சி S24+, கேலக்சி S24 Ultra ஆகிய போன்கள் வெளியாகியுள்ளன. இந்திய ரூபாய் மதிப்பில் 66,000 முதல் 1,08,000 ரூபாய் வரை அமெரிக்காவில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆண்ட்ராய்டு செல்போன்களில் அதிக வசதிகள், புதிய தொழில்நுட்பங்களுடன் வெளியாகியுள்ள இந்த செல்போன்களின் உள்ளிடப்படும் தகவல்களை தேவையான மொழியில் உடனுக்குடன் மாற்றம் செய்து தரும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு வசதிகள் இந்த போன்களில் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த செல்போன்களை முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் வரும் 31 முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று சாம்சங் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தல் அறிக்கை தயாரிப்பிற்கு பொதுமக்களின் கருத்தை அறிய புதிய இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை காங்கிரஸ் கட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள சூழலில் அதற்கான தயாரிப்பு பணிகளை காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்துள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் மறுபுறம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணிகளிலும் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டுள்ளது. மக்களின் கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க புதிய இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை இந்த குழு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் தங்களது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மேற்கொள்ள வேண்டிய வசதிகள், மாநிலத்திற்கு தேவையான கட்டமைப்புகள் தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குழு தெரிவித்துள்ளது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் நிறுவப்பட உள்ள சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோவில் வரும் 22 திறக்கப்பட உள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அயோத்தியில் நிறுவப்பட உள்ள கடவுள் ராமர் சிலை கோவிலை வந்தடைந்தது. பின்னர் அதே சிலை கிரெயின் மூலம் கோவில் கருவறைக்குள் கொண்டு செல்லப்பட்டது. இந்த சிலைக்கு கோவில் பூசாரிகள், மூத்த மத தலைவர்கள், ராமர் கோவில் நிர்வாகிகள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அயோத்தியில் உள்ள கோவிலுக்கு கொண்டுவரப்பட்ட 51 உயரம் கொண்ட வெள்ளியிலான கடவுள் ராமர் சிலையை கர்நாடகாவைச் சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் வடிவமைத்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அங்கு நாள்தோறும் யாகங்கள் வளர்க்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட வினோத போட்டி பலரையும் கவர்ந்தது. ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள ஒண்டி பொம்மி நாயக்கன் பட்டியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இடம்பெற்றிருந்த தேங்காய்களை உருட்டி உடைக்கும் போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கேற்றனர். எதிரெதிர் திசையில் கைகளில் தேங்காய் வைத்து உருட்டி அதனை உடைக்கும் வகையில் போட்டி நடைபெற்றது. வித்தியாசமான முறையில் நடத்தப்பட்ட இந்த போட்டியை ஏராளமானோர் கண்டு களித்தனர்.
கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஆசிரியர் காலனி பகுதியில் வசித்து வரும் அரசு பள்ளி ஆசிரியர்களான மகேந்திரன் அழகு கோமதி தம்பதியரின் மகளான ஸ்ரீநிதா சிறு வயதில் இருந்தே முறைப்படி சங்கீதம் பயின்று வருகிறார். தற்போது 13 வயதாகும் இவர் அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய பாட்டு போட்டியில் முதல் பரிசு வென்று மிகவும் பிரபலமடைந்தார். இந்நிலையில் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வீட்டில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழாவில் பங்கேற்ற சிறுமி ஸ்ரீநிதா பிரதமர் மோடி முன்னிலையில் பாடல் பாடினார். அவரது குரல் வளத்தையும் பாடலையும் மிகவும் ரசித்த பிரதமர் மோடி தான் அணிந்திருந்த சால்வையை கழற்றி ஸ்ரீநிதாவுக்கு அணிவித்து பாராட்டினார். பாடும்போது அவரை ரொம்ப ரசிச்சாரு. அவரோட கையில தாளம் போடுறது, அதுக்கப்புறம் அவர் வாயசைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ரசிச்சாரு. பாடி முடித்ததுக்கப்புறமா அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஃபஸ்ட்டு என்னோடய பேர் கேட்டார். நான் ஸ்ரீநிதான்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். அதுக்கப்புறமா அவரோட தோளில் மாட்டிகிட்டு இருந்த அங்கவஸ்திரத்தை எனக்கு வந்து கிஃப்டாக பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அது என்னால் நம்பவே முடியல. திருவண்ணாமலை மாவட்டம் சிக்யார் அருகே நட்சத்திர விருட்ச விநாயகர் கோயிலில் 108 கோ பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கூடமந்தல் கிராமத்தில் உள்ள நட்சத்திர விருட்ச விநாயகர் கோவிலில் 27 நட்சத்திர தேவதைகளுக்கு கற்சிலைகள் அமைக்கப்பட்டு அதற்குரிய நட்சத்திர விருட்ச மரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் பொங்கல் விழா காலங்களில் 108 கோ பூஜை என்ற நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் ஏராளமான பெண்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பசுவிற்கு பூஜை செய்து வழிபட்டனர். நாமக்கல்லில் வடமாநில தொழிலாளர்கள் அறியும் வகையில் மதுபான கடைக்கு இந்தியில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளது. முதலைப்பட்டியில் உள்ள சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் மதுபான கடையின் பெயர் பலகையில் ஆங்கிலம் தமிழ் மொழிகளோடு இந்தி மொழியும் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து கடை ஊழியர்களிடம் கேட்டபோது வட மாநில தொழிலாளர்களுக்கு புரியும் வகையில் இந்தியில் பெயர் பலகை வைத்துள்ளதாக தெரிவித்தனர். வேடச்செந்தூர் அருகே திரைப்பட பாணியில் லாரியில் ஏறி பூண்டு மூட்டைகளை திருடிய 2 நபர்களை 7 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று காவல்துறையினர் பிடித்தனர். மகாராஷ்டிராவிலிருந்து பூண்டு மூட்டைகளை ஏற்றுக்கொண்டு கனகராஜ் என்பவர் லாரியில் தேனி மாவட்டம் வடுகப்பட்டி நோக்கி வந்து கொண்டிருந்தார். திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் கருக்காம்பட்டி என்ற இடத்தில் லாரியில் தொற்றிய 3 நபர்கள் பூண்டு மூட்டைகளை சாலையில் தள்ளிவிட அதனை பின்னால் வந்த 2 பேர் ஆம்னிவேனில் கடத்தினர். இதுகுறித்து அவ்வழியாக சென்ற பாத யாத்திரை பக்தர்கள் புகார் அளித்ததன் பெயரில் ரோந்து காவல்துறையினர் நாயக்கன்பட்டி என்ற இடத்தில் ஆம்னிவேனை விரட்டிப்பிடித்தனர். ஆம்னிவேன் மற்றும் 7 பூண்டு மூட்டைகளை கைப்பற்றிய காவல்துறையினர் தப்பி ஓடிய 3 நபர்களை தேடி வருகின்றனர். நெடுஞ்சாலை திரைப்பட பாணியில் நடைபெற்ற இந்த திருட்டுச் சம்பவம் இரவில் செல்லும் சரக்கு வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.